எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். டெசிஷன் மேக்கிங் ரொம்ப குழப்பமாயிருச்சுன்னா தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆ, உங்க கிளம்புறத பத்தி உங்க கிளைம் சொல்றீங்க. ப்ராடக்ட் அவேர்னஸ் மிஸ் ஆயிரு. ப்ராடக்ட் அவேர்னஸ் பண்ணல. பண்ணல. என்ன இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லல. வெரி குட். செகண்ட் மந்த் அந்த ஷார்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க. இங்க எஸ் அந்த ஐட்டம்ஸ் பத்தி நம்ம கடையை பத்தி சொல்லுங்க. மிஸ் ஆயிருக்குதுல பிராண்ட். பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூ மிஸ் ஆயிருக்கு.
கொஞ்சம் ஊத்தி விட்டு இன்னும் கொஞ்சம் கேளுங்க காசு சொல்லிட வேண்டியது வெரி குட் சாப்பிட்டு இப்ப கேட்கிறேன் ஓகேவா சோ தட்ஸ் வை இது முக்கியமான விஷயம் இல்லையா டேரக்ட் அப்படி ஃபில் பண்ணணும்னா பை ஆடிங் சர்வீசஸ் ஓகேவா இது எல்லாமே சேர்த்து தான் சக்சஸ் எஸ்ங்கிற வேர்டு கொஞ்சம் மீனிங் வந்து இதுதான் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கலாம் அல்லது எழுதி வச்சுக்கலாம் விட்டுட்டு போயிடலாம் என்னால பண்ணிக்கலாம் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சிஆர்ஐ சிஆர்எம் இல்லைங்க சிசி கஸ்டமர் கேர் அப்புறம் சேல்ஸ் சேல்ஸ் மேனேஜர் எல்லாம் ஒட்டு மொத்தமுடைய முக்கியமான வேலையிலே நம்ம ப்ராடக்ட்களோடு சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் அப்படிதானே இல்லை ஒருத்தர் மக்கள் எனக்கு தெரியாது நான் பாட்டில் வரவே போவேன் அப்படியா எல்லாத்தையும் எத்தனை நோக்கம் என்ன என்ன எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் நோக்கம் என்ன சார் சார் சொல்லுங்க சார் ப்ராடக்ட் வந்து அதனாலதான் நான் வந்து சேல்ஸ் வந்து என்னென்ன காம்பனண்ட் மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ வந்து ஒரு கிளைண்ட் வந்தோம்னாலே நீங்க ஆட்டோமேட்டிக் செய்ய வேண்டியது வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் முதல்ல பிஏ ப்ராடக்ட் அவேர்னஸ் தென் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தென் அதுக்கடுத்து வந்து கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்தணும் அதுதான் சொன்னேன் கண்டிப்பா காதல் ஒன்று வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு உங்களே இல்லை அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பிராண்ட் வேல்யூ அணுகுமுறை ஓகே அப்புறம் சரி அப்புறம் இந்த செகண்ட் காம்போனன்ட் வந்து இது அப்படியே மனசுல வச்சுட்டு அவங்களை பார்க்கறது தான் இது வந்து ஸ்டேஜஸ் சரிங்களா இது அப்படியே வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு ஸ்டேஜஸ் வரணும் இது பேரு மனோபாவம்னு சொல்லுவோம் மனோபாவம் அல்லது மனநிலை நீங்களே சொல்லுங்க இந்த காம்பர்ட் இல்லாதனால உங்களுடைய மனசுல வந்து சேல்ஸ் பண்ணவங்களுக்கு என்னென்ன ஏற்படுத்தும் உங்களை ஒருத்தர் வர்றப்ப என்ன என்ன ஆட்டிடியூட் ஏற்படும் என்ன மனபாவம் உங்களுக்கு மனசுல ஏற்படும் என்ன ஆட்டிடியூட் இருக்கும் நான் சொல்றது புரியுதா புரியாது
சஸ்பியஸ் ஆட்டிடியூட் அதாவது சந்தேகமான மனப்பான்மை சந்தேகத்தோடு மனப்பான்மை எடுத்து வாங்குவானா வாங்க மாட்டேன்னு கரெக்ட் என்ன ஆகும் அவன் மனசுல வந்து அது அப்படியே இன்ஜெக்ட் ஆகிடுது ஸோ அதனால வந்து ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக நீங்க கிளியர் பண்ணுங்க ஓகேவா சரி அடுத்து அடுத்த ஒரு சொல்லுங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் முன்னாடி சரியா அவர்கள் வந்து
சரி. ஸோ இந்த விஷயத்தை இனிமேல் வந்து சக்சஸ் ஃபீல் பண்ணுவீங்களா இந்த ஆட்டிடியூடோட அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களோட ஆட்டிடியூட் என்ன ஆகுதுன்னா ஜீரோ ஆகும். நீங்கள் இந்த ஏர் காம்போனண்ட் அங்கே யூஸ் பண்ணல, அவங்களோட ஆட்டிடியூட் என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் இன்ஜெக்ட், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ இப்போ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நிறைய பேர் நான் ஸ்டடி பண்ணல, எல்லாம் இங்கிருந்தா கிளைண்ட் இருந்து கஸ்டமர் இருந்து அட்டமடிக்கு வருது, அட்டமடிக்கு வருது, இது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதா, ஏன் இல்லையா, அந்த நிமிடம் இல்லையா அப்படின்னு அங்கே போய் எல்லாம் இது ஏறி இருக்கு. பார்த்தீங்கன்னா இது அவங்க ப்ராடக்ட் அவேர்னஸ் கொடுக்காங்க. இப்போங்க கடையில் உங்கள் கடையில் வாங்க, எங்கள் கடையில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குமா, இருக்குங்க இருக்குங்க அப்படின்னு இவங்க ஆன்சர் போயிட்டு இருக்கு. இவங்க என்னன்னா ஆன்சரிங் மெஷினா போச்சு, இனிமேல் வந்து ஸ்பான்சரிங் மெஷினா இருக்கும். ஓகேவா? டோன்ட் பி ஆன்சரிங் மெஷின், பி ஸ்பான்சரிங் மெஷின். ஓகே கிளியர்? ஸோ அடுத்து வந்து ஏ கம்போனன்ட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க நிறைய பேர் நான் பேசணும்னா அந்த பிக்சர்ல இருந்து பேசுறது வந்து கொஞ்சம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். டக்குன்னு இன்னொன்றுக்குள்ள ஏற்பாடுங்க, இதை விட்டு போட்டு இன்னொன்று அப்படி போகக்கூடாது. அந்த ஏரியாவுக்குள்ள நின்றுக்கிட்டு அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ரிஸ்க். அதே மாதிரி நீங்கள் கன்வர்சன் பண்ணுறது வந்து உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா அதை தான் கன்வர்சன் பண்ணுறீங்க. புதிய டெக்னாலஜியை உள்ளுக்குள்ளே விடவே மாட்டேங்க. இது மாதிரி இது வந்து மிகப்பெரிய என்ன, அதாவது திருப்பூர் இண்டஸ்ட்ரி அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து சமீபத்தில் வந்து போட்டிருந்த ஒரு பேப்பர் பிஸ்னஸ் லைன் இண்டஸ்ட்ரி, இதுபடி எல்லாமே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் சீஃப் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தார். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நாட் கேர் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அதை வந்து போன 2 மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் பிஸ்னஸ் சைடெலாம் பெருசாக போட்டிருந்தாங்க. போட்டு எப்படி பொறுத்திருந்தாங்க ஒரு டெக்னாலஜி கண்டு சொன்னார். என்னன்னு சொன்னால் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புதிய விஷயத்தை எந்த விஷயம் ஏற்றுக்காம தனக்குள்ளே என்ன இருக்குதோ அதை விதம் காமிச்சுட்டு இருக்குதோ அதை விதம் காமிச்சுட்டு, சரிங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய மக்கள் வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க, புதுசு தான் எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்ல முடியுங்களா? இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த பேர் அந்த தியரி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பார்மாக்குள்ளே போகவே மாட்டேங்கிறீங்க. மாறாமல் ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து சேல்ஸில் வந்து சக்சஸிவ் காம்பரேட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்கள் தான். இது இருந்ததுன்னா அடுத்த ஆக்டிவிட்டி போயிடும். அடுத்த வேர்டு என்ன, என்ன லீவ்ல என்ன லீவ்ல என்ன லீவ்ல வந்து கஸ்டமரை வந்து லீவ் பண்ணுறது, அதாவது லீவ்னா அவங்களை வந்து வழிகாட்டுறது, லீடு இல்லையா முன்னேறி செல்வது முன்னேறுதல் அப்படின்னு. இந்த லீட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக சேல்ஸில் இருக்கிறவங்களா தான் சரி யாருந்தாலும் சரி, இது என்ன என்ன பொறுத்தல வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் சேல்ஸு பண்ணக்கூடிய ரோல் வந்து லீட். ஓகேவா? புரியுதா? என்னது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எளிதாக உங்களுக்குள்ள போகல, நீங்கள் செல்லக்கூடிய ப்ராசஸ் பேரு சேல்ஸு, செய்கிற ஆள் பேர் லீடு லீடர். புரியுதா? You are not a sales man. எப்படி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, இதுக்கு இது எப்படி நீங்க ரொம்ப கிளியரா சொன்னோம்னா நிறைய பேர் வீட்டுல இருந்து பேர் வந்து அம்மா செய்யற வேலை போலீஸ்கார வேலை வா கேட்க பண்றோம் தப்பு பண்ணிக்கணும், புரியுங்களா? குழந்தைகளை ஓகே அப்படியே இவங்க கண்டுபிடிக்க வேலை என்ன, பேரில் பேருக்கு வந்து அம்மா செய்யறது வந்து போலீஸ்கார வேலை, புரியுங்களா? அதனால வந்து இதே மாதிரி பண்ணீங்க, நீங்க செய்யறதுக்கு பேர் லீடர், செய்யறது தொழில் பேர் சேல், செல்ல செய்யக்கூடிய ப்ராசஸ் பேர் சேல். புரியுதா? ஸோ லீடு அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்ன மீனிங் கண்டுபிடிச்சிருந்ததுன்னா டிரைவ் சொல்றதுக்கு, புரியுதா? லீடுக்கு என்ன சொல்றோம், டிரைவர் தான் டிரைவ் தான் டிரைவர் அப்படிதான். இப்போ டிரைவர் வந்து வெளியில் நின்றுட்டு காரை ஓட்டு வரா உள்ள போய் ஓட்டு வரா, புரியுங்களா? அப்போ இட்ஸ் சேல்ஸ் பண்ண ப்ராசஸ் பண்ண நீங்கள் கிளைண்ட்டுடைய உள்ளுக்குள்ளே போய் அவங்கள ஓட்டணுமா வெளியில் வந்து இழுத்து போடணுமா, உள்ளுக்குள்ளே போய் ஓட்டணும். ஆக்சுவலாக இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்துருவோம்,
கரெக்டா புரிஞ்சா ஓகே, புரியுதுனாலும் ஓகே அப்படின்றது கூட புரியலனா சார், இது கூட புரியலனா சார், இந்த ஏரியா விட்டு உள்ளே போக மாட்டேங்குது சார், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது, கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லணும். புரியுதா? ஆக்சுவலா வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க லீட் பண்ணணும். கஸ்டமருக்குள்ள போய் சோ அவங்களுடைய லெவல்ல வந்து நம்ம பார்க்கணும். அப்பதான் நீங்க வரல இதை எடுத்துங்க இதை எடுத்துங்க சொல்றது வந்து எழுதி போறீங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்குமான்னு தெரியுது, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து அப்படியா? எனக்கு நல்லா இருக்கும் அக்கா, என்ன ஒருத்தான் நீங்க ஒரு ஆள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க அப்படின்லாம் சொல்ல சந்தேகம் தெரியுமா? சிலர் வந்து நெசமா தானா இல்ல பொய் தானா இல்ல என்ன காம்பி சொல்றியா இல்ல 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 நீங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க. சரியா? சோ அதனால வந்து இந்த விஷயம் புரியுதா? இது பேரு இந்த லீடுங்கிறது டிரைவ், லீடுங்கிறது டிரைவ். நீங்க அதுக்குள்ள போய் என்ன செய்யணும், ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த ரெண்டு காம்பனன்ட்ல வந்து நீங்க என்ன புரிஞ்சீங்களோ அதை உங்களுக்கு இந்த ரோட்ல உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இவங்க என்ன பண்ண கூடாது. இல்லைன்னா நல்லா இங்கிலீஷ் போட மாட்டேன் தமிழ் போட மாட்டேன் அதுவுமே கேட்டே போவீங்க. இல்லை கீதை பேசுற மாதிரி தான் கடைசியில் என்னென்ன போட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டேன். அட்டைன் பண்ணுற கிளைண்ட் வந்து முதல்ல இருந்தது, இப்போ எத்தனை கிளைண்ட் அட்டன் பண்ணுறீங்க, இப்போ எத்தனை கிளைண்ட் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்தில் அட்டன் பண்ணுறீங்க, இப்போ வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு டயர்ட்னஸ் எவ்வளோ, பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, டயர்ட்னஸ் எவ்வளவு அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து நான் ஒரு எக்ஸைஸ் ஒன்று கொடுத்தேன், அந்த நிற்கிறது அதெல்லாம் செஞ்ச பின்னாடி என்ன பெனிஃபிட்டு, இப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் பயன்படுத்துவோம். சரியா? எதுக்கு தெரியுமா? எங்களை பொறுத்தவரை வந்து நீங்க டெய்லி வளர்றீங்களா, ஏன்னா ஒரு முடிவோட வளரும். நம்ம வளரலினா வி ஆர் நாட் நா வி ஆர் நாட் ஈக்குவல் டு எது நாட் ஈக்குவல் டு ஹே. ஓகேவா? நான் சொல்றது புரியுது. அதை விட பெட்டரா இல்லையா? என்னது என்னது வாட் இஸ் இட், பெட்டரா இல்லையா? தன்மையா எங்கேயாவது முடிய பார்த்தா என்ன நினைக்காம சார், இதெல்லாம் வளர்ந்துட்டு எத்தனை மீட்டரு, என்னுடைய டாக்டருக்கு வந்து யாராவது முடிவு போய் பார்த்தா இன்னொரு பொழுது சூப்பர் முடியும் அப்படின்னு ரெண்டே கட் பண்ணிக்கு சொல்லிட்டு அவ்வளவு பயங்கரமான கோபம். பண்ணீங்க இந்த எனக்கு இந்த அதாவது நேரத்துக்கு வரைக்கும் வந்து உங்களுடைய கிளைண்ட் எத்தனை கிளைண்ட் ஆவரேஜா முதல்ல எத்தனை கிளைண்ட் பண்ணீங்க, இப்போ எத்தனை கிளைண்ட் பண்ணீங்க, உங்களுடைய டயர்ட்னஸ் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது, என்னென்ன செஞ்சிருக்குன்னு நீட்டா நிதானமா லிஸ்ட் பண்ணி இந்த நாலா மூணா பேப்பரை படிச்சு கசக்கி கொடுத்தாரு. கசி மாதிரி நீட்டா டீசெண்டா அழகா கொடுக்கும். ஓகே, எனக்கு சமீபே பேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் கிடைக்கும். அது சாதாரண போல்ட்ஸ் தான் அப்படிதானே. ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் இந்த காம்பனண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க வந்து உங்களால் ஓகேவா? எப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு ஸ்டேஜில் வந்து பேசுறதுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும், மெட்டீரியல் நம்ம மனசுக்குள்ள வந்து மெட்டீரியல் இருக்கிறப்ப மெட்டீரியல் இல்லையும் பேசுல வந்து என்ன ஆகும், பேச முடியுமா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க, பேச முடியுமா? முடியாது.
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய அதிகமா வந்து எத்தனை கிளைண்ட் நீங்க அப்புறம் அதிகப்படுத்திருக்கீங்க, ஒரு ஆவரேஜா வந்து சார் முதல்ல இவ்வளவு இருந்தேன் இப்ப இவ்வளவு இருக்கிற கிளைண்ட் நான் அதிகப்படுத்திருக்கேன் அப்படிங்கறது வந்து இந்த கிளைண்ட் ரேஷியோ மட்டும் ஒரு ஒருத்தர் சொல்லி தந்துடலாம். ஓகே, அப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க முதல்ல இந்த கிளைண்ட்ஸுக்கும் எதுல வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உங்களுக்குள்ள இந்த விஷயம் உள்ள போடணும். நமக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், திருவள்ளுவருடைய திருக்குறளை எல்லாமே தெரியும். ஆனா அதுக்குள்ள டெப்தா இருக்கிறவங்க தான் நீங்க தெரியும், மற்றவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. தெரியுங்கிறது வந்து நல்லா தெரியும், அறிவுங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான். அறிவை அப்ளை பண்ணாதான் அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு விஸ்டம் சொல்லக்கூடிய பேரறிவு சொல்றோம், அறிவு பேரறிவு. ஓகேவா? நீங்க அமௌண்ட் வந்து 1 லட்சம் அப்படிலாம் பில் பண்ணிருக்கேன். இப்போ
இருக்குதா இல்லையாங்கிறத இந்த செக் பண்ணேன். எல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டீங்க. என்ன 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 கெடுபடி ஆயிட்டான். கெடுபடிங்கிற வேலை தெரியுமா உங்களுக்கு? கெடுபடி எது தெரியுமா? என்ன மைக் கொடுத்தா என்ன? சோ லீடர்ஷிப்க்கு அடுத்து வந்து என்னன்னா பி அண்ட் டி அப்படின்னு இருக்கும். புரியுதா? பிரசன்டேஷன் அண்ட் டிமான்ஸ்ட்ரேஷன். பிரசன்டேஷன் அண்ட் டிமான்ஸ்ட்ரேஷன் இருக்கிறவன் தான் லீடர். இல்லைனா அவர் பேர் என்னது? அதாவது எந்த விஷயத்தையும் வந்து கிளியரா சொல்லக்கூடியது வந்து தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? சோ லீடர்ஷிப் அடுத்த பாலி இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன என்ன காம்பனட் வேலை செய்யணும்னா பிரசன்டேஷன் அண்ட் டெமோன்ஸ்ட்ரேஷன். அஜித்த எவ்வளவு தூரம் கிளியரா சொல்றதுக்கு, எவ்வளவு தூரம் கிளியரா நம்ம போறதுக்கு, எவ்வளவு தூரம் கிளியரா நம்ம போராட வேண்டியது இருந்தது. புரியுதா? ஆனா எக்ஸாக்ட் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, கரெக்டா வெளியில் வந்தது. இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். எனக்கு மட்டும் இது இருந்ததுன்னா அப்படின்னு அடுத்த அர்த்தம். நான் மட்டும் சார் எனக்கு மட்டும் இப்படி விட்டா மேல போயிருக்கேன். நேற்று நான் எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் அல்லது 90 பேரை வச்சு ஒரு நிறுவனத்தினர். சரியா? அவர் வந்து ஆக்சுவலா முன்னாடி வந்து ஒரு நிறுவனத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு இது ஒரு கம்பெனியில வந்து சேல்ஸ் சூப்பர்வைசர் மாதிரி இருந்திருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு 4-5 பேருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நம்மலாம் நம்ம இப்படி எல்லாம் அடுத்தவங்க பண்றதோட நம்ம பண்ணோம்னா நல்லா பெரிய லெவல சம்பாதிச்சிடலாம்னு விட்டு பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருஷம் பண்ணாங்க. 70 லட்சம் ரூபா லாபம் வட்டி கிடக்காது. புரியுதுங்களா? 70 லட்சம் வட்டி கிடக்காது லாபம். அப்படி என்ன அப்படி இருக்கு லாஸ்ட். இப்ப அப்படியே விட்டு போட்டு எல்லாமே வந்து சூப்பர் டால் வந்து நிறைய பேர் பாட்டர்ல சேர்த்து நல்ல கேஸ் போட்டு இப்ப பழையபடி அதே சேல்ஸ் வேலைக்கு வெளியூருக்கு உட்கார்ந்துருக்கு. சோ இங்க என்ன மிஸ் ஆயிருக்குது? தேவையில்லாமல் அதே நிறுவனத்துக்கு ஒரு கம்பெனியில ஜிஎம் வந்து வெறும் ஐடிஐ படிச்சாலும் சார். ஐடி என்ன 10வதுக்கு அப்புறம் படிக்கிறது. அவருக்கு என்ன பொசிஷன் இருக்காரு? ஆனா ஆக்சுவலா ஜிஎம் படி ஜிஎம் அதுக்கு வந்து எவ்வளவு படிப்பு வேணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணாரு. டெக் டெக்னிக் மேல வந்து போயிட்டாரு. சரியா? அதனால வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு லீடர் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல வந்து இந்த தேவையான இந்த ஃபிளைங் வேர்ட்ஸ் உங்களுக்கு வரவே கூடாது. என்னன்னா நிறைய பேர் வந்து இங்கிருந்து சம்பாதிச்சிடலாமா, அங்கிருந்து சம்பாதிச்சிடலாமா, அப்படி போனா நல்லா இருக்குமா, இப்படி போனா சொல்லிட்டு இவன் எல்லாமே வந்து வேடம் தாங்க. இங்க போனா அங்க நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும். இதை வந்து சேரம் கூட ஒரு பக்கம் போனா நல்லா இருக்கும். இதை வந்து சேரம் கூட ஒரு படத்துல சொன்னதான் எங்கிட்ட வந்து சொன்னாரு. என்னமோ நான் பாக்கல. நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஏதோ என்ன படம் தெரியல, ஆனா எனக்கு சொன்னாங்க மாய கண்ணாடியா எங்கிட்ட. நான் படம் எல்லாம் பாக்கவே இல்லைங்கா சொன்னாரு. சாதாரண பார்பர் ஷாப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேயே சுத்திட்டு ஜெயிலுக்கு போனா அங்கேயும் பார்பர் ஷாப்ல படம் பாவி அங்கேயே சுத்திருக்கலாம் இல்ல இருக்குதா இல்லைங்களா? சோ இது வந்து என்னன்னா இது சரியான லீடர்ஷிப் குவாலிட்டி அல்ல. உங்களுக்கு எப்பவெல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தை விட்டு மாறி போய் ஜெயிக்கலாம்னு தோணுதோ யுவர் நாட் இன் லீடர், யுவர் ஆல்வேஸ் லேபர். ஓகேவா? சோ அந்த நிறுவனத்துல உள்ள நுழைஞ்சிட்டோம்னா அந்த நிறுவனத்துல டாப் லெவல்ல போற அளவுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்? பர்ஃபார்மன்ஸ் என்ன செய்யணும்? அதிகப்படுத்திட்டே அதிகப்படுத்தப்படுத்த நிச்சயமாக முடியும். அதான் அதனால வந்து எஸ் லீடர் அப்படிங்கிறது லேபருங்கிறப்ப என்ன வித்தியாசம்? லேபர் ஆல்வேஸ் இங்க ஒன்றியில் இருக்கணும். அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியாது. இருக்கு 100 ரூபா சம்பளம் கொடுன்னு தெரிவிப்பீங்க. அவன் என்ன செய்வான், இவன்கிட்ட வேலை வாங்க வரைக்கும் வேலை வாங்கிட்டு கடைசியில் வெறும் 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சுடுவான். அந்த மாதிரி தற்கொலை பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் மேல் உயர்வதற்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னா உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ப்ரூவ் பண்ணால் தான் வெற்றியாளராக மாற முடியும். நீங்கள் வந்து இந்த வேடந்தாங்கல் மென்டாலிட்டி உண்மையிலிருந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கவே இருக்கக்கூடாது. சரி, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் முன்னேற முடியுமா? முயற்சிக்கவா? எப்பவுமே தனி மனிதன் ஒரு விஷயத்தை உருவாக்கவே முடியாது. இப்போ உங்களால் வந்து ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உருவாக்கணும் கூட, ஒருவேளை ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைனால வந்து நீ வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஏதோ சமயம் ப்ரொடியூசர் இல்லஸ்லாருக்கு வந்து பேரண்டல் ப்ராப்ளம் ஏதோ சந்திக்க போனால் கூட உங்களுக்கு நேச்சுரல் லா இயற்கை விதிப்படி நீங்கள் ஒருத்தர் வளர்த்தி விட்டதுனால உங்களை வளர்த்த கொடுத்து வருவங்களும் பண்ணாங்களா? நீங்கள் ஒருத்தர் வந்து பேராசை பண்ணிட்டு நீங்கள் விட்டு போகல, உங்களுக்கு வந்து சேவை எப்படி பெற்றாலும் இருக்கும். நம்மளோட 5 மடங்கு ஒரிஜினல் செகண்ட் செய்வா. ஸோ இதை நேச்சர் ஆஃப் லா. ஸோ அதனால நீங்கள் வந்து இயற்கையை வந்து வயலேட் பண்ணாமல் இருக்கிறது தொடர்ந்து ட்ரை பண்ணுவீங்களா? பண்ணலாம் வேண்டாமா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து உங்களுடைய அனலைஸ் பண்ணுறப்ப வந்து பி வேல்யூ, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கா, ரெண்டாவது அதுக்கடுத்து வந்து குவாலிட்டி, அதுக்கடுத்து வந்து ரிலேஷன் ரிலேட்டிவிட்டி வித் யூ அண்ட் வித் யூர் ப்ராடக்ட், ஓகேவா? தென் அதுக்கடுத்து வந்து சேல்ஸ். சேல்ஸ்ங்கிறது வந்து முதல்ல சக்சஸிவாக நீங்கள் உள்ள வரலையே இந்த சிஸ்டத்தோடு தான் பார்க்கணும், இந்த கண்ணாடியோடு தான் பார்க்கணும். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட், தென் அதுக்கடுத்து வந்து கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட், தென் அதுக்கடுத்து வந்து ரீன்போர்சிங் த பிராண்ட். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டு வரப்ப மிக்ஸ் ஆகும். வரும் இடையில இருக்க என்ன செய்யணும்னா ஆல்வேஸ் ஆடிங் த பில், எப்படி டீ இந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிட்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு லீடர்ங்கிறது வந்து ஆல்வேஸ் டிரைவர் என்னது, அவனுக்குள்ள போய் நம்ம ஓடணும். இப்போ ஒன்றும் இல்லை, அவருக்கு உங்கள் பேருக்குன்னா பிரதீப் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து சரியாக புரிய வைக்கிறதுக்கு டைம் ஆச்சு. புரிஞ்ச முன்னாடி அவருக்கு கரெக்டாக சொல்லிட்டார் இல்லையா? எடுத்துப்பா, அவருக்கு வந்து அவருடைய கணக்கு கரெக்ட் இருக்கும். நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன், முதல்ல வந்து ஒரே இடத்துல தான் நிற்பேன், இன்னைக்கு வந்து என்னுடைய நோக்கமே உள்ள வந்ததுக்கு முன்னாடி நாங்கள் எத்தனை இடத்த எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன பண்ணலாங்கிறது நினச்சிட்டு மாறிட்டேங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்ட். அதில் அவருக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது ஒரு பெரிய சந்தோஷம். பட் அந்த சந்தோஷம் அவர் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா இதுலேருந்து இவ்வளோ மாதிரி பிக்சரிஸை சொல்லையில் வந்து இனிமேல் சந்தோஷம். அந்த பிக்சரிஸை சொன்ன முன்னாடி நீங்கள் அவருக்கு இப்போ தெரியும் சோஷமாக இப்போ வந்து நம்ம 2 லேக்ஸ் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்து இல்லையா? ஸோ அடுத்த மீட்டிங் மீட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 லேக்ஸ் போகலாம் போக முடியாதான் போக முடியுங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து ப்ரெசன்டேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வந்துடணும். இந்த லீடருக்கு முதல்ல இருக்க வேண்டியது தெரியுமா பி அப்படிங்கிறது நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து பிளான், நீங்கள் எப்போவுமே நல்லா தெரிஞ்சு யாராக இருந்தாலும் சரி ஒரு கடைக்குள்ள உள்ள வந்தோடனே வந்து நீங்கள் பாசிபிள் ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறீங்க. வந்து 15 கிராம் அப்படின்னு வச்சுருக்கீங்க, வந்து நீங்கள் மாதத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 25 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 20 அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ட்ரை பண்ணிட்டு, ஓகேவா? ஸோ வந்து உங்கள் பிளான் அதிகப்படுத்தீங்க, அதுக்கடுத்து வந்து அதுக்கான ஒரு டிசைன் என்ன விருப்பம், இந்த விருப்பத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய பண்ணீங்கன்னா உங்களால் பெரிய லெவலில் சீராக முடியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோமா? சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், பண்ணியிருக்கோமா? இப்போ வந்து மற்ற யாரையும் நம்ம கம்பேர் பண்ணுறது இல்லை, நம்மளுடைய நிறுவனம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரோக்ராமை கொடுத்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறீங்க. நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து, நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்ப நிறுவனம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நிறுவனம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்ப நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். இந்த ஒரு சர்க்கிள் செய்ய இல்லையா? இப்போ உங்களுடைய மைண்டை வந்து மாற்றதா இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன? அடுத்த ரிட்டர்ன் நீங்கள் வந்து இதை வளர்த்துறதுக்குண்டான ஃபுல் டைம் ஜாப் இல்லை ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி எது புரிஞ்சே ஆப்பர்ச்சுனிட்டி அவள் பண்ணுறப்ப வந்து இந்த சர்க்கிள் டெவலப் ஆகிட்டு சரிங்களா? அசிலாம முதலாம் லீடர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நாட்டே இல்லையா? உங்களுக்கு ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும், கடைசி வரைக்கும் சாகிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் சாக வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன், சேல்ஸ்மேன் விட்டு வெளியில் ஓகே மாட்டான். ஆனால் ஒரே நிறுவனத்தில் இருந்தான்னா சேல்ஸ்மேன், சேல்ஸ் மேனேஜர், அதுக்கடுத்து
அப்படியே டக் டக் டக்னு போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு மேலே உள்ள அவங்களுக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிரான்ச் எடுத்து இருப்பாங்க. இப்படி நம்ம மாறி நம்மளது மாறணும். இப்போ நம்ம ஏன் மாற முடியலன்னா இதுவரைக்கும் நம்ம மனசு வந்து ஒர்க் பண்ணுறது இல்லையா சார், சொல்லுங்க சார், ஒர்க் பண்ணதே இல்லையா, ஒர்க் இல்லை. இப்போ இந்த சிஸ்டம் தெரியல, ஒரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சிஸ்டம் இருக்கும், வேலை செஞ்சதே இல்லையா, வேலை செய்யவே இல்லை, அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. சரி, இந்த ஒரு 10 மினிட்ல வந்து 10 மினிட்ல உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ல எந்த விஷயத்த நீங்க சேர்த்த வேண்டியது, நான் சொன்னது வந்து எந்த விஷயத்த உங்களுக்குள்ள கொண்டு போக வேண்டியது, நான் சொல்லுங்க புரியுதா அப்படிங்கிறது நீங்க உங்களோட நோட் பண்ணி. இதை வந்து நான் என்ன சொன்னேன்னா ரைட்டிங்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு தெரபி ட்ரீட்மெண்ட். நீங்க இதுக்குள்ள எந்த பண்ணையில தான் உங்களுடைய மைண்ட் வந்து அவேர்னஸ் இருக்கும், இதுக்குள்ள எடுத்து நீங்க பண்ணணும். உங்களை முன்னாடி என்ன செய்யணும், முன்னாடி என்ன செய்யணும், கொண்டு வரும் எப்படி வந்து நீங்க முன்னேறணுன்றத விட நீங்க என்ன செய்யறீங்க, இந்த தடைகளை எப்படி விட்டு தள்ளி டக்டக்னு உங்களுக்கு பிளான் இம்மிடியட்டா ஒர்க் அவுட் ஆகும். சார் அதான் சொன்னாரு, டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு ஒரு இம்மிடியட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த டெசிஷன் மேக்கிங் எவ்வளவு தூரம் நடக்குன்னு தெரியுது உங்களுக்கு, என்ன இது டூ டூ லேட் இதுல அப்படி மனப்பான்மை வந்துருக்கு. சரி, இப்ப இந்த சேல்ஸ் அப்படிங்கிறத சக்சஸிவ் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் உள்ளது தான் ப்ராடக்ட் அவேர்னஸ். அதுக்கடுத்து அப்புறம் கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட், தென் அதுக்கடுத்து வந்து ரீஇன்ஃபோர்சிங் தி பிராண்ட் ஓகேவா. அதுக்கடுத்து வந்து ரெண்டுமே சேர்ந்து அந்த ஆட்டிடியூட பாக்குறப்ப அந்த ஆட்டிடியூட் என்ன ஆயிடும், காம்பனன்ட் வந்து பிகேம் ஜீரோ, யூ வில் பிகேம் ஏ ஸ்டப்டு ஒன் ஓகேவா. இது அடுத்தது லீடர்ஷிப்பை வந்து ப்ராடக்டை வந்து பிரசன்டேஷன் கொடுக்கணும், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேவா. இது இப்போ இந்த 4 காம்பனண்ட்டை வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் தனித்தனியாக அப்சர்வ் பண்ணணும். நம்ம ஷாப்புக்கு மேலே போகிறீங்க, இந்த ஃப்ளோர்லேயுமே வந்து அப்சர்வ் பண்ணுறது யாரும் தெரியக்கூடாது. அப்படியா எப்படிவா அங்கே வந்து வார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படிவா அங்கே வந்து வார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வாட்டில் யூஸ்ஃபுல்லாக போயிட்டு அந்த எங்கெங்க மிஸ் ஆகிருந்து சொல்லிட்டு மேக்ஸிமம் பாயிண்ட்டு நோட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம், ஆஃப்டர் லஞ்ச் பின்னாடி 15 நிமிஷம் ஓகேவா டைம். என்னன்னா அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களவா, அவங்க நடந்துட்டு இருக்கலவா, அந்த இடத்துல என்ன மிஸ் ஆயிருந்து நீங்க அந்த இடத்துல என்ன இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க ஓகேவா. அந்த மாதிரி ஆனா அவங்களுக்கு அது தெரியக்கூடாது. இப்போ நீங்க பயந்துக்கு அவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எப்ப மெலோடிஸை ஒட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எப்ப மெலோடிஸை ஒட்டுமே தெரியவிடாது, ஒட்டுமே தெரியாத மாதிரி சண்டை போட்டுருவாங்க, இல்லை போட்டு கொடுக்குறது நான் சொல்லல, ஆனா சொன்ன மாதிரி காமிச்சிக்காதீங்க, சொல்லாத மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்லவா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜஸ்ட் நீங்க முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்சர்வேஷன் பண்ணிட்டு அதை நீங்க வந்து அங்கேயே ரொம்ப மறந்து போயிருக்கீங்க ஓகேவா. அப்படி இல்லாம செய்வாங்களா, எதை தெரியக்கூடாதுன்னு சொன்னமோ எதை தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சது, அப்படி இல்லாம நீங்க பண்ணிட்டு இருக்கணும் ஓகேவா. சரியா நண்பர்களே, அதிகப்படியான நபர்கள் ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு அலுவலகத்துக்கு வரும்பொழுது அங்கே வேலையே இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அதனால் நம்மை சுற்றியுள்ள இடம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி வருவதற்காக நாம் உழைக்க வேண்டும்ங்கிற ஒரு மனப்பான்மை வருவதற்காக எம்எஸ்கே என்கின்ற மைண்ட் செட் நாலேஜ் ஹிப்னோ தெரபி செஷன் இது. பெரிய மக்கள் வந்துருக்காங்க, நிறைய வந்துருக்காங்க. சேல்ஸ் வந்து மெட்டீரியல் 10 லிங்கிறது எல்லா கடையிலும் மெட்டீரியல் கொண்டு வர கொண்டு வரணும் போது ஃபோன் போயிட்டே இருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வாங்கிட்டாங்க, இந்த நம்ம கூட சாப்பிடக்கே போக முடியல. எல்லா ஸ்டாஃப் வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லா ஸ்டாஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு.
சப்போர்ட் பண்றதுக்கு மற்ற கடையில இருந்து ஸ்டாஃப் இல்ல வந்துருக்காங்க. உங்க கண்ணை மூடிட்டு உங்க கடை முன்னாடி நிறைய மக்கள் கூட்டமா வர்றாங்க. கடை உள்ள ரெண்டு மாடிக்கும் கூட்டமா இருக்கு. கடையில உள்ள எல்லா சரக்குமே வந்து நித்துருச்சு. பக்கம் மற்ற கடையில இருக்கிற எல்லா சரக்குமே கொண்டு வந்துருக்காங்க. மக்கள் எல்லாமே வந்து அடுத்த கடையில இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து அடுத்த ஸ்கூல் அடுத்த கடையில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு திரும்ப வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு கிளைண்ட் கிட்ட வந்து நீங்க சந்தோஷமா வந்து அவங்களை ரிசீவ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி அவேர்னஸ் கொடுக்குறீங்க, ப்ராடக்ட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்றீங்க, அதுக்கடுத்து பிராண்ட் வேல்யூ அதிகப்படுத்துறீங்க. அவங்க 10 பவுன் எடுக்க வேண்டியது வந்து 100 பவுன் எடுக்கிறாங்க. எல்லாமே சந்தோஷமா இருக்கு. கடை முன்னாடி கூட்டம் நிறையா இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி நீங்க உழைக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை வந்து உங்களுக்காக கொடுக்கக்கூடிய உங்களுடைய வருமானத்தை வந்து உங்களுக்காக கொடுக்கக்கூடிய துறையை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ உங்களுடைய சேலரி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கடை வந்து இன்னும் விரிவுபடுத்தக்கூடியது, இன்னும் 2-3 பிரான்ச் பக்கத்துலேயே ஆரம்பிக்கிறது விரிவுபடுத்தப்படுது. எல்லாமே மகிழ்ச்சியா இருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலி சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு எம்டி உங்க அத்தனை பேருக்குமே வந்து ஒரு ஒரு வீடு கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு நல்ல உயர்தரமான படிப்பு கொடுக்குறாங்க. ஹை குவாலிட்டி. நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு பிரான்ச்ல மேனேஜரும் பாருங்க, ஒவ்வொரு பிரான்ச்ல மேனேஜரும் பாருங்க. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இறைவனுக்கு மனசார நீங்க நன்றி தெரிவிக்கணும். இவ்வளவு மக்கள் எங்க இடத்துக்கு வந்திருக்கும் கஷ்டமர் நிறைய வந்து சந்தோஷப்படுத்தும், நிறைய சேல்ஸ் அதிகமானதுக்கும், அதனால எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்திருக்கணும், எங்களுக்கு வீடு கிடைத்திருக்கணும், குழந்தைகள் நல்லா படித்து கொடுக்கணும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்களுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், உங்களுக்கு பிடித்த குழந்தைகளுக்கு நன்றி செலுத்தணும். இந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமாக மாறணும். இன்னும் நீங்க உங்க ரெண்டு உள்ளங்களை எடுத்து உங்க கண்ணில் வச்சுக்கணும். உங்க இறைவனுக்கு உங்களுக்கு பிடித்த குழந்தைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். மிகப்பெரிய நிறைய பிரான்சஸ் வந்து உலகம் முழுவதும் ஆகுது. அந்த உலகம் முழுவதும் நீங்க வந்து பறந்து அந்த பிரான்ச்சை பார்க்கக்கூடிய மேனேஜர்களோட நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க ஒவ்வொருமே வந்து ஒவ்வொரு கடையினுடைய இன்சார்ஜா மாறிட்டீங்க. எதுவும் உங்க கையை முகத்து பேசல, வேற எங்கேயும் பார்க்காதீங்க. நீங்க இந்த மாதிரி இருக்க போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன இருக்கு? இது நாங்கள் என்ன சொல்றோம்னா, மைண்ட் மூவ் த மேட்டர்ஸ்னு சொல்றோம். மனம் வந்து இதை நீங்க வந்து உங்க கடையில எப்பப்பெல்லாம் வந்து ஆஃப் அன் அவர் கொடுத்த ஒரு டைம் சொல்றீங்க. இந்த மைண்ட் செட் நம்ம சொல்லி கண்ணா இருக்கு. உங்க கடை முன்னாடி பயங்கரமான கூட்டம் இருக்கு, உங்க கடை முன்னாடி பயங்கரமான கூட்டம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உங்க வாழ்க்கை தரம் உயர்வு. எப்படி உங்களை பாக்குறாங்க, பார்க்கும்போது இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய சேலரி லெவல் உங்களுடைய வீட்டுல உங்க இன்சென்டிவ் அதிகப்படுத்துறாங்க, உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் ரெடியாகிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஹையர் ஸ்டடிஸ் அவங்களே பொறுப்பேற்றாங்க. இது நடக்கும். தட் இஸ் மேஜிக் ஆஃப் திங் பிக்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து உங்களுடைய மனசுக்குள்ள வந்து கல்லக்கப்படுத்த இல்லாமல் உச்சவங்க இருந்த போது நிச்சயமாக நீங்கள் அட்டைன் பண்ணவே முடியும், சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா? ஸோ லீடர் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து சக்சஸிவ், அப்புறம் ஆட்டிடியூட், அதுக்கடுத்து சக்சஸிவ், அப்புறம் ஆட்டிடியூட், அதுக்கடுத்து எல் லீடர். லீடர்ங்கிறது வந்து இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்காது. நம்ம நிறுவனம் பெருசு, நம்ம நிறுவனம் பெருசு. நான் எப்போ வந்து உங்கள் நிறுவனம் வர்றாங்க, இதுக்குள்ளே என்டர் பண்ணணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் வளரணும், மிகப்பெரிய நிறுவனம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ என்ன தெரியுமா, நம்ம நினைக்கிறீங்க அந்த விஷயம் கேட்டுருக்கு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்துறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கு இது என்னது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அப்போ இதை வந்து கொடுத்ததாகவே இதை வந்து நன்றி சொல்லணும், சரிங்களா? இதாவது நன்றி செலுத்தல நீங்கள் இந்த காடுகள் ஏன் சொல்கிறாங்கன்னா எல்லா சைக்காலஜி சுப்பிக் கலர் சுப்பிக் நேச்சர்.
ஒரு காந்த சக்தி பயோ மேக்னட்டிசம் இது உடல் காந்த சக்தி இது காஸ்மிக் மேக்னட்டிசம் சொல்லுது ஸோ இந்த எண்ணங்கள் வந்து பண்ண முடியும் எண்ணங்களை நிச்சயமாக மாற்ற முடியும் நான் பார்த்த ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா எதை எதை கேட்கிறாலும் அவங்க கிடைக்கும் போன வாரம் எங்கிட்ட ஒரு பேஷண்ட் அப்படின்னா சரியா என்னுடைய என்னுடைய எந்த பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து ஃபீஸ் கொடுத்து அந்த நோயை சில குணமதி அப்படி அப்படி ஒரு பையனை கொடுத்தது வந்தார் பையனுக்கு வந்து 24 வயசு பார்த்தா ஒரு கருப்பாக இருந்தால் தம்பி நீ வெளியில இருந்து நான் எப்பவுமே எங்கள் தனியாக தான் நாங்கள் உங்கள்கிட்ட இது பண்ணுவோம் ஸோ அவர்கிட்ட பேசுகிறோம் சார் அவங்களுக்கு ரொம்ப படபடப்பா இருக்குது வேலைக்கே போக மாட்டேங்க அழுகலாம் திருப்பின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த தலைவர் சொன்னார் சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருந்தால் தம்பி வர சொல்லி வர சொல்லணும் அந்த மாதிரி பார்த்தா நான் அவனுக்கு உள்ள உடம்புல வாட்ச் பண்ணி பார்த்தேன் இந்த கைப்பகுதியில் பெரிய கால் செக் பண்ணியிருக்கேன் சரியா இந்த கைப்பிலாம் இந்த அருவாளில் இருக்கப்போ நான் கேட்டேன் பெரிய அருவாள் இருக்கிறப்ப தூக்கி எடுத்த அப்படி அந்த மாதிரி செக் பண்ணி இதில் நிறையா இருக்குது பூஜை எல்லாம் தழு நான் உங்களுக்கு கேட்டேன் என்ன தம்பி பிரச்சனை என்ன என் கையில் என்ன கால் ஆனால் எங்கிட்ட வந்த பிரச்சனை என்னன்னா சார் படபடப்பாக இருக்குது நெஞ்சு படபடப்பாக இருக்குது வேலை செய்ய முடியல விரக்தியாக இருக்குது எனக்கு வந்து நான் வேலைக்கே போய் ரொம்ப ஆச்சு எனக்கு இருந்தால் சாப்பாடு வராது எங்கள் வீட்டில் இருக்க முடியல அண்ணனுடைய வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து அடுத்து வந்து என்னென்னா கேட்டால் கையில் வந்து இந்த மாதிரி காயம் சார் இது வந்து பாம்பு எடுத்துருச்சு சார் அப்படின்னா பாம்பு எப்படி எடுத்துருக்கு கூடுதல் எடுத்துருக்கு சார் கூட்டமாக அது என்ன கூட்டம் ஸ்டேஜில் சார் ஸ்டேஜில் இப்படி கீழே வந்தியா இல்லைங்க சார் மேலே வந்தேன் அது இப்படி பாம்புன்னு தெரியல இல்லை சார் பாம்பு நான் வச்சுருந்தேன் நீ என்ன வேலை செய்கிற நான் டான்ஸ் சார் சார் என்ன டான்ஸ் பாம்பு டான்ஸ் சார் சரிங்களா சொல்லப்படி எத்தனை வருஷம் ஆடிட்டு இருக்கேன் 5 வருஷம் ஆடிட்டு இருக்கேன் சார் அது என்ன செஞ்சது சார் ஒரு தடவை வந்து ஒரு 11 பாம்பு மேலே போட்டு விளையாட்டுருந்தேன் அது வந்து விஷம் எடுக்காத பாம்பு அதனால வந்து கையை பிடிச்சி கட்டுச்சு சார் கையை பிடிச்சி கடிச்சோன்னு நான் வந்து டான்ஸ் விடக்கூடாது தொடர்ந்து ஆடிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பாம்பு வந்து வயிற்றுல கட்டுச்சு சார் அப்படின்னு வயிற்று வந்து காமிப்பான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜானுக்கு சுத்தமாக அந்த கதை கரியே இல்லை சதையே இல்லை பிச்சுமே இல்லை சரிங்களா அப்புறம் என்னாச்சுன்னா முதுகில் கிடைச்சிருக்கு சார் முதுகில் பார்த்தீங்கன்னா ஐயா தோணி கண்டாடுறீங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது ஏன் எப்படி கிடைச்சிது சார் நான் வந்து பாம்பு டான்ஸ் இருந்தேன் ஏதாவது சாதனம் ஒன்று வேறு செய்ய ஆரம்பித்தேன் இந்த பாம்பு எங்கே கொடுத்த சார் வீடுகளில் வந்து எங்கேயாவது பாம்பு இருக்குதுன்னா எனக்கு கூப்பிட்ற சொல்லிடுவாங்க சார் போட்டு நினைச்சிருக்காங்க நம்ம இவரோட கொடுத்து வந்துடுறாங்க அப்புறம் என்ன செய்வார் 2 நாளைக்கு வச்சுக்கோங்க 3 நாளைக்கு 100 பாம்பு கிடைச்சிடும் அந்த பாம்பை இங்கே காட்டில் விட்டு விட்டுருவார் சார் இப்போ கவர்மெண்ட்டில் ஒன்று பிடிக்கலையா இல்லை சார் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் பேப்பர் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பாம்புனா என்னை பற்றி தான் போட்டுருப்பாங்க நான் கூட இருக்க மாதிரி தான் தெரியும் அப்புறம் வேற என்ன வச்சுருந்தேன் சார் 20 வரைக்கும் ஒரு மழை பாம்பு வச்சுருந்தேன் அதே மாதிரி வேற எடுத்து கொடுத்துருந்தேன் சார் நீ ஏன் இப்போ இப்படியான சார் எனக்கு ஒரு சாதிக்கும் ஒரு ஆசை அதனால் இப்படி பண்ணேன் எனக்கு டான்ஸ் மேலே பிரியம் இருக்குது ஸோ டான்ஸ் சாதாரணமாக பண்ணனா தெரியாது அப்படிங்கிறத இந்த பாம்பு டான்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை ஏன் நீ விஷம் எடுத்து பண்ணல இல்லை விஷம் எடுத்தாலும் பண்ணால் தான் எனக்கு அது பெரிய நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ரீக்ரூட் பண்ணேன் சார் சரி அடுத்தது என்ன செஞ்சார் இதுவே மக்கள் மத்தியில் எடுப்பறக்கா வந்து பள்ளியெல்லாம் உயிரோடு தப்புறது சார் சரிங்களா இதை கேட்டுங்க அதாவது எதை விரும்புகிறானோ அது நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன் சரி அப்புறம் என்ன செஞ்சார் அப்புறம் இன்னொரு வேலை செஞ்சேன் சார் என்ன வேலை உயிரோட பாம்பு சாப்பிட்டேன் சார் எத்தனை இடம்னு கேட்டால் 11 பாம்பு இது கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அதாவது மனிதர் நினைக்கிறது நடக்குது எப்படி சாப்பிடுறாங்க விஷ பாம்பா ஆமாம் சார் இதை பக்கத்தில் பார்த்து இந்த நினைவு கேட்டதுங்க அடுத்து வெளியே போயிட்டாங்க இவ்வளவு பண்ணி அவன் எதை விரும்பினான் விஷத்தோடு இருக்கிறத விரும்பினான் அது என்னாச்சு விஷம் அவனுக்கு ஆப்போசிட்டா மாறி சரியா நல்லா தெரிஞ்சுங்க இவன் வந்து நல்லது நினைச்சிருந்தானா அதனால இப்போ உங்க மனசுல வந்து விருப்பங்கிறது வந்து உண்மையான நல்ல விருப்பம் உயர்வான விருப்பம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கடையில வேலைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கடையில வந்து கடை நம்மளால வந்து இந்த 20 பேர் ரத்தம் பண்ணிக்கணும் 30 கடைகள் உருவாகணும் அந்த 30 கடையில வந்து நான் ஒரு சீஃப் மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு இமேஜ் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மனசு வேலை செய்யணும் செய்யாதான் செய்ய முடியாதான் உலகத்தில் வந்து அதை நினைச்சு பார்க்கறதே அசிங்கமாக இருக்குல்ல நான் எல்லா வரையும் கேட்டேன் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வந்துடும் அதெல்லாம் நான் சொல்லவே இருக்குல்ல சரிங்களா எனக்கே வந்து நைட் சாப்பிட முடியும்னா பாத்துக்கலாம் சரி அவ்வளவு டீட்டெயில் அது விஷயம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் பின்னாடி நான் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச முன்னாடி சொல்றேன் சார் எனக்கு இத்தனை வருஷம் பின்னாடி எனக்கு மனசு இங்கதான் சார் ரொம்ப இதாக இருக்குது மறக்கவே முடியாது சார் கூட்டம் தலைவர் சொல்லிட்டார் ஐயோ பெரிய சந்தோஷம் சார் பாவம் பையன் யாருமே இல்லை நான் தான் காப்பாற்ற
அப்ப விரும்புறது எதை விரும்பினா விசேஷத்தை விரும்பினா இல்லையா எந்த அளவுக்கு விரும்பினா அது வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாக விரும்பினா என்னமாக இதோட தான் இருக்கான் யோசிச்சு பாருங்க அப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து நல்லது நினைச்சா தற்கொலை இதுவரைக்கும் உங்க மனசுல வந்து எண்ணங்கள் பாத்தீங்கன்னா தவறா தான் இருக்கும் அதனால லீடர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி எதிர்காலத்தில் உள்ளத கற்பனையில் நிஜமாவே பார்க்கணும் லீடர் ஓகேவா அதை நீங்க என்ன செய்ய நீர் வந்து ஆப்னோர் பொருத்தா ஆப்னோர் பொருத்தா நீங்க இமேஜ் லீடர் இந்த எம்எஸ் தேகர் மைண்ட் செட் நாலேஜ் லைஃப் ஆப்னோர் போய் யாரும் சொல்ல கிடையாது கஸ்டில் அலாரம் பண்ணிக்கணும் ஆப்னோருக்கு டீக் ஒர்க் அவுட் வந்துன்னா ஆப்னோருக்கு டீக் ஒர்க் அவுட் வந்துன்னா மைண்ட் ரோட் ஆகும் அட்டபடி உங்களுடைய எனர்ஜி லெவல் குடும்பம் கூடாதான் குடும்பம் கூடாதான் அப்ப உங்களுக்கு வந்து அதே கற்பனை தான் இருக்கும் ரெண்டாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க நீங்க யாருக்காவது பலன் கொடுத்தாதான் நீங்க டெவலப் ஆகும் இதுல வந்து எந்த காம்பர்கேஷனும் கிடையவே கிடையாது சரியா அதனால நீங்க சாதனையாளர்லாம் இனிமேல் மரணம் வரக்கூடாதான் சோ லீடர் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா ஆல்வேஸ் மேக்கிங் ரியலிஸ்டிக் இமேஜ் எந்த லீடரா வந்து தோத்து போய் நினைக்கணும் நினைப்பானா அவன் லீடரே இல்ல அவன் லீடர் தான் இருக்க முடியாது ஓகேவா சோ அதனால லீடுங்கிறது முக்கியமான விஷயம் அதுதான் அதுக்கு அடுத்து வந்து அந்த லீடர்ஷிப் கிடையாது பிரசன்டேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பிரசன்டேஷன் நீங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த யாருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் சரி இப்ப நீங்க இது மாதிரி சொல்றீங்க ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க சொல்றீங்க அந்த ப்ராடக்டை பத்தி அவருக்கு வந்து திருப்தி எல்லாம் போயிருது சரியா ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஆர்எம் அந்த நீங்க சொல்லுவீங்களா அவங்களாம் வந்துடுறாங்க இப்ப நீங்க சொல்றத அவர் கேட்டுட்டே இருக்கிறத தவிர எதுவும் பண்ணல எதுவுமே செய்யல இப்ப அவரை வந்து சில பொருளை வாங்குறதுக்கு என்ன ரோல் பண்ணா அவர் பொருளை வாங்க என்ன சொல்றேன்னா பார்ங்கிறது நீங்க ரோல் மாறணும் பார்னா தெரியுமா என்ன தெரியுமா பையிங் ஏஜென்ட் ரோல் ஏஜென்ட் ரோல் அதாவது அந்த பையர் இருக்கார்களவா ரோல் அதாவது அந்த பையர் இருக்கார்களவா அவருக்கு நீங்க ஏஜென்டா ரோல் பண்ணணும் பிளே பண்ணணும் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வலி இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930 MSK Life Clinic Foundation.